லாஸ்டா சில வீடியோல பாத்தீங்கன்னா கண்டினியூஸா கமெண்ட் கேட்டிருந்தீங்க, என்ன ப்ரோ எப்ப பார்த்தாலும் வண்டியில பெட்ரோலே இருக்காதுன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா பாருங்க, இப்ப கூட வண்டியில சுத்தமா பெட்ரோல் கிடையாது, வண்டி ட்ரை கண்டிஷன்ல இருக்கு. நான் எப்பயும் பாத்தீங்கன்னா, அதாவது வண்டி எடுத்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 இயர் இருக்கும். இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த வண்டிக்கு நான் டேங்க் ஃபில் பண்ணதே கிடையாது. ஸோ இருக்கிற அமௌண்ட்டை வச்சு அப்பப்போ ஒரு 200-300 பெட்ரோல் போட்டுட்டு இருப்பேன். அதனால பாத்தீங்கன்னா இந்த சின்ன சின்ன ரைடு மட்டும் தான் போக முடியும். சொல்றது அமௌண்ட் இருக்கும் போதே பாத்தீங்கன்னா கொஞ்சம் போட்டு வச்சுக்கலாம்னு சொல்லி தோணுச்சு. அதனாலதான் பாத்தீங்கன்னா பெட்ரோல் பம்ப் போயிட்டு இருக்கோம். ஸோ போயிட்டு போதுக்கு ஒரு 500 போட்டு வச்சுக்கலாம். இப்போ போட்டு வச்சுட்டுன்னு வச்சுக்கோ, நெக்ஸ்ட் ரைடுக்காக யூஸ் ஆகும். லாஸ்ட் வீடியோல பாத்தீங்கன்னா பர்ஸ் மிஸ் ஆயிருச்சு சொல்லி நான் சொல்லியிருப்பேன். அதனால லெவலாக பாத்தீங்கன்னா அதுல வந்து நான் என்ன சொல்றது, ஆதார் கார்டு உள்ள முக்கியமான ஐட்டம்ஸ் எதுவும் நான் அதில் வைக்க கிடையாது. அதில் பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 500 இருந்துச்சு பர்ஸில் பார்த்தீங்கன்னா 500, ப்ளஸ் ஒரு ஏடிஎம் கார்டு இருந்துச்சு. ஸோ ஏடிஎம் கார்டு பார்த்தீங்கன்னா ஏடிஎம் கார்டோட மிஸ் ஆயிடுச்சு. ஏடிஎம் கார்டும் அந்த 500 மிஸ் ஆச்சு. வீட்லேயும் காணாது, எங்கே போச்சுன்னு தெரியல. ஸோ பேங்க்கு போயிட்டு ஏடிஎம் கார்டு வந்து லாக் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் எந்த ஒரு பயமும் கிடையாது. ஆனால் அந்த பர்ஸில் பார்த்தீங்கன்னா 500 இருந்துச்சு, அதான் வந்து மிஸ் ஆயிடுச்சு. ஸோ எடுத்தவனுக்கு ஏதோ லக்கு போல இன்னைக்கு. இப்போ வந்து 500 பெட்ரோல் போட போகிறோம். இது 500 போட்டோம்னா வச்சுக்கோ, எனக்கு தெரிஞ்சு கிட்டது பார்த்தீங்கன்னா ஒரு 10 மேலேயே ஓட்டுவேன். ஏன்னா இந்த வண்டி பார்த்தீங்கன்னா மைலேஜ் வந்து அருமையாக தகும் எனக்கு. இது பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுது, 116 மைலேஜ் பொறுத்த வரையும் சொன்ன பக்காவாக சொல்லலாம். ஏ வணக்கம்ண்ணே, இல்லைண்ணே வீடியோலாம் இருக்கல, பயப்படாதீங்க, ஃபோன்பே பண்ணிக்கிறேன். சேனல் நேம்ங்களா? ஆமாம். என்ன ப்ரோ இவ்வளோ தான் பழகி இருக்கீங்க, சேனல்னு தெரியாமல் இருக்கீங்க. பண்ணுறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க. அப்படி மதன் வ்ளாக்ஸும் போடுங்க. ஓ, ஃபஸ்ட்டு வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் நீங்க பாருங்க. அதாவது கரெக்டாக ஸ்டால் பண்ணிங்கன்னா அந்த 3rd வீடியோ ஸ்டார்ஸில் பார்த்தீங்கன்னா 3rd வீடியோ நம்மளோட வீடியோ. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு அப்படி விட்டு ஆளில் போட்டுக்கலாம். அப்போ தான் நான் போகிற வீடியோவில் நோட்டிஃபிகேஷன் வரும். சப்ஸ்கிரைப் பண்ணியாச்சுனே. ஸோ இன்னும் போகிற வீடியோலாம் கரெக்டாக வரும். மறக்காமல் தம்பி வீடியோலாம் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோஸ் நிறைய சேனல் மதன் பிளாக்ஸ் ப்ரோ, மதன் பிளாக்ஸ் பிளாக்ஸ் பிளாக் ஆயிடுச்சு. ஓகே ப்ரோ, சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டேன், வரேன் ப்ரோ. ஒரு சப்ஸ்கிரைபர் கிடைச்சாச்சு. பேசணும், 1, 2, 3, 4 பாயிண்ட் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து நம்ம 500 பெட்ரோல் போட்டிருக்கோம். அதாவது ஃபஸ்ட் டைம் இதுன்னு சொல்லலாம்.